வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, தவலிங்கேஸ்வரரின் பாதத்தை வணங்கி இன்றைய தினம் நம்ம கிட்டத்தட்ட 12வது நாளுக்கான பிரம்மச்சரிய பயணத்துல வந்தாச்சு. 2வது வாரத்துல வேகமா வெற்றி நடை போட்டுட்டு இருக்கிறோம். பல சகோதரர்கள் உறுதியா கலந்துட்டு இருக்கீங்க. நேற்று பயிற்சி தொடர்பாக நம்ம போட்ட வீடியோனால பல சகோதரர்கள் புதிதாக பயிற்சிகளில் இணைந்து கொண்டுட்டும் இருக்கீங்க. அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு மூலமா நம்முடைய கம்யூனிட்டி மேலும் வலிமையடையும் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். இன்னும் நம்முடைய பயிற்சிகளில் விதவிதமாக இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி வந்து நம்ம வந்து இணையதளத்திலேயே உலகத்தில் இருக்கிற எல்லோருமே ஈஸியா சந்திச்சுக்க முடியும். தற்காலத்தில் இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமா இருக்கு. முன்னொரு காலங்கள்லாம் சித்தர்கள் சூட்சும உடலோடு சென்று பல்வேறு நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிச்சு தன்னை மக்கள் நல்வழிப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு ஆன்மீக முன்னேற்றத்துல உயர்ந்திருந்தாங்க. அதே மாதிரியே இப்ப பாருங்க, சூட்சும தேகத்திற்காக மாறி ஆற்றல் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லாத அளவுல விஞ்ஞான வளர்ச்சியே உங்களை இப்ப ஜஸ்ட் நீங்க எங்க இருந்தாலும் அந்த மொபைல் மூலமா நம்மளை மீட் பண்ண வச்சிருது. எல்லோரும் எல்லோரையும் பார்த்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு, தினம் தினம் பார்க்கும் வாய்ப்பு. அப்போ இதை நம்ம முழுமையா பயன்படுத்தி நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியில, ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னா மனிதனுக்குள்ளாக இருக்கும் உயிரின் வளர்ச்சி தான், நம்முடைய வளர்ச்சி தான். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பல சகோதரர்கள் வந்து நான் வந்து ஆழமான மிக மிக ஆழமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். முதல்ல ஆழமா சித்தர்களின் வழியில் நடக்கும் ஒரு மனிதன், சரிங்களா? சித்தர்களின் பாதையை மிக ஆழமாக பின்பற்றும் ஒரு மனிதன், போலியான மனிதன் கிடையாது, எல்லோருக்குமே தெரியும். இதுல இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன், நான் வந்து யாருக்கும் எதிரி இல்லை, எல்லோரையும் சமமாக, ஒரு இந்து சகோதரரை எவ்வளவு சமமா பாக்குறனோ அதே மாதிரிதான் ஒரு இஸ்லாமிய சகோதரரையும் ஒரு கிறிஸ்துவ சகோதரரையும் நான் பாக்குறேன். ஆனா என்னோடது பெருசு, உன்னோட சிறுசு, என்னை நீ ஏத்துக்கோ, அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வரல. நீங்க முதல்ல மனிதன், மனிதனாக இருந்து உங்களுக்குள்ளாக இருக்கும் உயிராற்றலை, சிவத்தை நீங்கள் காத்தால் மட்டும்தான். இதுதான் நம்முடைய கல்ச்சர். தமிழ் மொழி உங்களுக்கு புரியுது என்றால் இது நம்முடைய கல்ச்சர் என்பதை புரிந்து கொள்ளுங்க, சரிங்களா? இது புரி தமிழ் மொழி புரிவது எவ்வளவு பெரிய ஆச்சரியமோ அபூர்வமோ, அதே போல அதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் நமக்கு எதுவுமே தேவைனா கோவிலுக்கு கூட கிரிவலம் போறதை கூட நான் பெருசா தேவையில்லை இல்லாத விஷயங்கிற அளவுக்கு நான் சொல்லுவேன், சரிங்களா? ஏன்னா தவத்தில் இருக்கும்போது, பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது சித்தர்கள் சொன்னதே தனக்குள்ளாகவே ஈசன் இருக்கிறான் அப்படின்ட்டு போற பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறதுனால கேள்வி பதில்களுக்குள்ள வேக வேகமா வந்துடலாங்க. ஆனா இந்த உலகில் மனிதர்கள் எல்லோரும் திருமணம் ஆனவர்கள் மட்டும் மதிக்கிறார்கள், திருமணம் ஆகாதவர்கள், அதாவது என்ன இவன் எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் என்று அவனை ஒதுக்கி வைக்கின்றார்கள். இதுக்கு முடிவுதான் என்ன? வாழ்க வளமுடன். அதான் திருமூலர் சொல்லுவாரு, இது பற்றி நான் ஒரு பாடலில் ஆழமான விளக்கம் கொடுத்திருந்தேன் முன்னாடி. அதாவது பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் ஒரு சிவனின் பாதையில் சிவனடியாராக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நம்ம உலக மக்கள் ஆற்றல் விரயம் செஞ்சு செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கிற மனிதர்களுக்குள்ள நம்ம போகும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு ஈட்டும் இடம் சென்று இகழல் உற்றாரே அப்படிங்கிற திருமூலர், சரிங்களா? அங்க வந்து ஆற்றல் விரயம் பண்ணி அதை கேதர் பண்ணிக்கிறதுக்காக உணவு அது இதுன்னு பின்னாடி நிறைய சாப்பிட்டு அந்த உணவை சேகரிக்கிறதுக்காக ஒரு வீட்டை உருவாக்கி அதுக்கு தொடர்ந்து வருமானம் வர வேண்டும் என்றதுக்காக காசு பின்னாடி ஓடிட்டு, இது போன்ற மக்கள் வந்து ஒரு பெரும் சுழல்ல சுத்திட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு கூடும் ஒரு இடத்திற்குள்ளாக, இதெல்லாம் எதுவுமே பெரிதாக நினைக்காது, சிவகதியே கதி, மற்றெல்லாம் அவகதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்ம போனோம்னா நம்ம அங்கிருந்து எதுக்கு எந்த மரியாதையும் எதிர்பார்க்க முடியாது, புரிஞ்சுதுங்களா? மதிச்சாலும், மதிச்சா அவங்களுக்கு நல்லது, மதிக்கலைன்னா நமக்கு எந்த நட்டமும் இல்லை. அந்த அளவுல மனநிலையை சரி பண்ணி கொண்டே வர வேண்டும், பக்குவப்படுத்தி கொண்டே வர வேண்டும். அதற்காகத்தான் நம்ம இவ்வளவு தவமுறைகளையும் கொடுத்துருக்குறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா நான் சித்தாசனத்தில் அமர்ந்து தவம் செய்வேன், அப்போது வலது கால் மீது இடது கால் போட வேண்டுமா, அல்லது இடது கால் மீது வலது கால் போட வேண்டுமா, போட்டு உட்கார வேண்டுமா? ஏனென்றால் வலது கால் மேல் இருந்தால் சூரிய நாடி ஓடும், இடது கால் மேல் இருந்தால் சந்திர நாடி ஓடும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வளமுடன். எப்போதுமே தவமாற்றும் போது சந்திர நாடியில் தவமாற்றும் போதுதான் அமிர்தம் ஊறும் என்பது சித்தர்கள் பல பாடல்கள் எழுதியிருக்காங்க. எனக்கு வந்து நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் சூரிய நாடியிலும் அமிர்தம் ஊறுறது கவனிச்சிருக்கிறேன், அதனால பெரிய குழப்பம் இல்லை. உடல் சூட்டான உடம்பு இருப்பவர்கள், உடல் சூடு இருக்கிறவங்க வந்து வலது கால் மேல் இடது காலை போட்டு சந்திர நாடியில் தவமாற்றும் போது உடல் சூடு அதிகரிக்காமல் இருக்கும், சரிங்களா? வாழ்க வளமுடன். சகோ, நான் மாநில அரசு எல்லா வேலைக்கும் முயற்சி செய்கிறேன்,
அப்புறம் வேலை விரைவில் கிடைக்க நான் என்ன மாதிரியான முத்திரைகளை பயன்படுத்துவது என்று கூறுங்கள், எப்படி பயன்படுத்துவது என்று கூறுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது மனைவியுடன் உடலுறவு செய்வது சுய இன்பத்திற்கு ஈடாகும். வாழ்க வளமுடன். ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க மாநில அரசு பணியில் இணைய வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம். அதை நீங்கள் உங்க முத்திரை பதித்தலாக நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் உங்களுடைய செயல்பாடுகளும் எண்ணங்களும் வான்காந்த ஆற்றலும் உங்களை அதற்கு தகுந்தாற் போல ட்விஸ்ட் பண்ணி உங்களை அழைத்து செல்லும். ஆகவே முத்திரை பதித்தல் வந்து நீங்க பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கு அப்படின்னா கட்டாயம் கிடைத்தே தீரும். அதுக்கு நீங்க முத்திரை பதித்தல் கூட சொல்லணுங்கிற தேவையில்லை. நீங்க ஈசனிடம் உங்களை அர்ப்பணித்துக் கொண்டாலே அவனே பார்த்துக்குவான். அதற்கான செயல்களை மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருந்தா கூட போதும். அது ஒரு மெச்சூர்டான ஸ்டேஜ். ஸோ நீங்கள் முத்திரை பதித்தல் செய்து எனக்கு இறைவனிடம் வந்து எனக்கு இந்த வேலை கிடைச்சே ஆகணும் கிடைச்சே ஆகணும் இறைவனுக்கு உத்தரவு போடாதீங்க. அப்போ ஒன்னும் கிடைக்கும், ஒன்பது போயிடும். சரிங்களா? நான் இது சம்பந்தமா ஒரு கதை முன்பெல்லாம் சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தூர்தர்ஷன்லேயே நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஒரு நாடகம் பார்த்த ஞாபகம், சின்ன வயசா இருக்கையில. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு குரங்கினுடைய புராதனமான கை வந்து ஒரு டிராவலிங்ல மிஸ் ஆகி கீழே விழுந்துடும், அதாவது ரோட்ல விழுந்துடும். அதைய பார்த்த ஒரு ஒரு அம்மா கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்னது கை, எலும்பு கூடு கை மாதிரிதான் இருக்கு, ஆனா இவ்வளவு தூரம் நல்லா பராமரிப்பா இருக்கு, இது ஏதோ ஒரு அதிசய கை மாதிரி இருக்கு, இதை நம்ம வந்து எடுத்துட்டு போய் கோயில் பூஜை அறையில வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த கையை வந்து பார்த்து எடுத்துட்டு போய், கை பொம்மையாடு இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில வச்சுக்கிறாங்க. என்ன ஆயிருது, இவங்க பூஜை அறையில வந்து அந்த கையை கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் வேண்டுதல் வைக்கிறாங்க. ஐயா இறைவா, கிருஷ்ணா ராமா, இறைவா என்னோட பையனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிடணும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிருது, அந்த அன்னைக்கே வித்தின் 24 hours அமெரிக்காவில் பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமான செய்தி அவங்க காதுக்கு வர்றாங்க வருது. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது இன்னைக்கு தான் ஒரு கை பொம்மை கொண்டு வந்து சாமி படத்துக்கிட்ட வச்சோம், வேண்டுதல் வச்சோம், உடனே நடந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப குஷி. சரி பையனுக்கு 24 மணி நேரத்துக்குள்ள வேலை கிடைச்சிருச்சு, அப்போ அவனுக்கு வந்து ஏற்கனவே எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பையன் வந்து அந்த மாசத்துலயே கிளம்புறான். கிளம்பி அமெரிக்கா போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகி பையன் ஸ்பாட் அவுட் ஆச்சுங்களா. அப்போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இறைவன் வேலையை கொடுத்துறான் ஆனா அதை அனுபவிக்க முடியாம அந்த பையன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு மறுபடி பயங்கர சோகம், சில வாரங்கள் போயிட்டே இருக்கு. அடுத்தது வந்து அந்த பையன் வெளிநாடு போனால் இல்லையா, அவங்களுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை சுகப்பிரசவமாகி பிரெக்னன்சியில் இருக்காங்க. மறுபடியும் அங்க போயிட்டு வேண்டிக்கிறாங்க, எனக்கு என்னுடைய மருமகளுக்கு சுகப்பிரசவம் நடக்க வேண்டும், இறைவா நீதான் எனக்கு துணை இருக்கணும், குழந்தை ரொம்ப அருமையா இருக்கணும், என்னோட பையன் வந்து இறந்துட்டான், அவனாவே என் பையனே வந்து பேரனை வந்து பிறக்கணும் அப்படின்ட்டு வேண்டுதல் வச்சுட்டு வெளியில வர்றாங்க. சரி நாட்கள் போகுது, மருமகளுக்கு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறக்கும் போது மருமகள் இறந்துடுறாங்க. குழந்தை வந்துருது, உசுரோட வந்துருது, பையன்தான் வந்திருக்கான், பையன்தான் பிறந்திருக்குது, மருமகள் இறந்துடுறாங்க. அப்போ இவங்களுக்கு மறுபடியும் ஒரே குழப்பம், என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகுது, அவங்களுக்கு வர வர ஒரு ஒரு கஷ்டங்கள் வர வர அந்த கோவில் அந்த அவங்களுடைய பூஜை அறையில போய் ஒன்று கேட்டால் அது உடனே நடக்கும். அது நடந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அதனோடு இணைந்த விளைவுகளாக சில விஷயங்கள் மாறி நடக்கும். அப்ப என்ன கடைசியில் இதை பார்த்துட்டு அப்போ ஒரு முடிவு பண்ணாங்க, சரி இந்த கையை கொண்டு வந்ததுனாலதான் நமக்கு பையனும் போயிட்டான், மருமகளும் போயிட்டான், பேரப்புள்ள மட்டும் வந்துருச்சு. நான் ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்க நம்ம ஏற்கனவே இருக்கிற விஷயத்த இழந்துட்டு இருக்கிறோம், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, எனக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் 24 மணி நேரத்திற்குள்ளாக வேண்டும் அப்படின்ட்டு அந்த அம்மா போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வெளியில வர்றாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள 50 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்ட்டு உடனடியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செய்தி வருது, ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய கணவர் வந்து ஏதோ ஒரு இதுல யாரோ நண்பருக்கு கொடுத்துட்டாங்கன்ட்டு அவங்க மூலமா மாறி மாறி கடைசி அந்த 24 மணி நேரத்துக்குள்ள 50 லட்சம் ரூபாய் அந்த அம்மா கைக்கு வந்து சேர்ந்துடும். பயங்கர ஆச்சரியம், சந்தோஷம், என்ன சொல்றதுன்னு தெரியல, 50 லட்சம் ரூபாய் வந்திருக்கே அப்படின்ட்டு ரொம்ப குஷியா இருக்கும்போது ஒரு வாரம் கழிச்சு ஒரு லெட்டர் வருது அவங்க வீட்டுக்கு. என்ன லெட்டர்னு பார்த்தா, அவங்க இப்ப இருக்கிற கட்டி இருக்கிற அந்த வீடு வந்து கோவில் நிலத்தில் கட்டப்பட்டதுன்னு அரசாங்கத்திலிருந்து சர்க்குலர் வருது, 50 லட்சம் பணம் வந்துருச்சு, ஆனா அவங்க தான் பல வருடமா இத்தனை வருஷமா தங்கிட்டு இருக்கிற அந்த வீடு கோவில் நிலத்தில் கட்டப்பட்டது
அப்படின்ட்டு வந்தோடனே என்னடா அது இருக்கிற இடமும் சொந்தம் இல்லாம போயிருச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு பயங்கர இது பார்த்து அவங்க பயந்துட்டு கடைசியில அந்த கை பொம்மையை தூக்கிட்டு போய் வெளியில வீசிட்டாங்க. எந்த வேண்டுதலுமே வைக்கல. முதல்ல எப்படி இருந்தது அப்படியே இருந்தா கூட நல்லா இருந்திருக்கு. இப்ப பார்த்தா பையனும் போயிட்டான், மருமகளும் போயிட்டான், இருக்கிற வீடுமே சொந்தம் இல்லைன்னு வந்துருச்சு. பையன் பேர பையனா இருக்கிற 50 லட்சம் பணம் இருக்குது, எங்க சந்தோஷம் இருக்குது? இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாங்க, நம்முடைய அறிவு ரொம்ப சின்ன அறிவு, சின்ன அறிவு, குட்டியுண்ட அறிவு. இந்த அறிவுக்குள்ள நம்ம 4 பேரை பார்ப்போம், 40 விஷயங்களை கேட்போம், 4 ஆசைகள் படுவோம், அது பின்னாடி போவோம் வருவோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் நம்முடைய அறிவு கெட்டும். ஆனா நம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ளாக இருந்து நமக்காக யோசிக்கும் எல்லாம் வல்ல அந்த ஈசன் இருக்கும். அவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன வேணும்னு, உங்களுக்கு என்ன கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவனுக்கு தெரியாதா? இறைவன் பார்த்துக்குவான்ட்டு அவனிடம் அர்ப்பணிச்சு விட்டு நீங்கள் உங்க இப்போது உங்கள் சூழலின் கடமை என்னவோ அதை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சூழலுக்கு தகுந்தாற் போல நல்வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அமையும். சரிங்களா? இல்ல எனக்கு இதே தான் வேணும், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் மட்டும்தான், அந்த 3 காலே தான் நடந்தாகணும்ன்றீங்கன்னா அதுக்கு போகும்போது பல விஷயங்களை இழக்கிற மாதிரி ஆயிரும். அதனால முத்திரை பதித்தல்கள் எப்போ சொல்லும் போதுமே எதையுமே எனக்கு இதுதான் வேணும்ன்ட்டெல்லாம் சொல்லாதீங்க, பொதுவா சொல்லுங்க. சரியா? அதனாலதான் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் எல்லாம் பெற்று இப்ப எது இந்த விஷயம் எதுவுமே குறையா இருக்காது, எல்லாமே உறுதியா, இது கிடைச்சாத உயிர் வாழ்வுங்கிற மாதிரி இருக்காது. காமனா பொதுவா ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரியான முத்திரை பைத்தல்களை சொல்லி முடிக்கணும். நீங்க உங்க பர்சனல் முத்திரை பைத்தல எனக்கு இமெயில் பண்ணுங்க, அது எந்த விதத்துல இருக்குன்னு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலா நான் அரேஞ்ச் பண்ணி அனுப்புறேன். வச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது, மனைவியுடன் உடல் உறவு செய்வது சுய இன்பத்திற்கு ஈடாகும். ஆமா, உங்களுடைய உயிரணுக்கள் வெளியில போயிருச்சுனாலே அது சுய இன்பத்துல வெளியில போன என்ன, வாழ்க்கை துணையோடு வெளியில போன என்ன, எல்லாம் ஒண்ணுதான். சுய இன்பம் வேற, மனைவியோடு இணைஞ்சு ஆற்றல் விரயம் பண்றது வேற, இல்ல கனவுல அப்படியே ஆற்றல் விரயமாகிறது வேற, எல்லாம் இல்ல. உயிராற்றல் வெளியில போயிட்டா உயிராற்றல் வெளியில போயிடுச்சு ஆச்சுங்களா. ஒண்ணு நம்ம லஸ்டினால போயிருக்கும், இல்லைன்னா நம்முடைய மொத்த ஆற்றலையும் நாம வந்து அடுத்த வாரிசுக்கு தத்தம் செய்வதற்காக போகும், இல்லைன்னா நம்முடைய ஓவரா சாப்பிடுற ஓவர் ஃபுல் எனர்ஜியா போகும், இல்லைன்னா நம்ம விந்து ஜெயம் பயிற்சிகள்லாம் செய்யாததுனால போயிட்டு இருக்கும். ஆகவே எல்லாமே ஒண்ணுதான், உயிராற்றலை விரயம் பண்றது அப்படிங்கிறது சுயன்பத்துல பண்ணாலும் பெண்களை நினைச்சுதான விரயம் பண்றாங்க, பெண்ணோடு இணைஞ்சு பண்ணாலும் அப்படித்தானே விரயமாகுது. ஸோ அதுதான், எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் வாழ்க்கை துணையோடு நீங்கள் விரயம் செய்யறீங்க அப்படிங்கிற சூழ்நிலை வருதுன்னா கூட ஒரு 3 மண்டலங்கள், இப்போ ஒரு 48 நாள் பிரம்மசரி ஒழுக்கத்தில் நிலைச்சு திருமணத்துக்கு முன்னால ஒரு 3 மண்டலமாச்சு நிலைச்சு விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டே இருந்து குழந்தை பிறப்புக்காக வாழ்க்கை துணையோடு இணையறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கருவிலே திருவுடைய குழந்தை பிறக்கும். அதே சமயத்துல நீங்க பிரம்மசரியத்தில் ஒழுக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அது புரிஞ்சுக்கொள்ளும் சக்தி இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு இன்பம் கொடுக்கறதுக்கு விந்து விடா போகம் அப்படின்னு நம்ம பயிற்சிகள் இருக்கு. அந்த வழியில முடிந்த அளவுல நம்முடைய உயிராற்றலை விரயம் செய்யாது அவர்களுக்கு தேவையான அளவிலான சந்தோஷத்தை கொடுத்து ஒரு குடும்பத்தை அமைதியாக நடத்தி செல்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டெசிஷன் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போகலாம். அன்பான சகோதரரை, வாழ்க வளமுடன். மேலும் உங்கள் கேள்விகள் சந்தேகம் இருந்தால் celibacy@gmail.com மெயில் பண்ணுங்க. இன்றைய தினம் வந்து சங்கராச்சாரியாரின் விவேக சிந்தாமணின் இருக்கும், அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு நீ படிச்சு காட்ட போறேன். ஒரு வைராகியாக, ஒரு விவேகமிக்க மனிதராக நம்ம மாறுறதுக்கு மிகவும் உத்வேகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து கேள்வி பார்த்துடலாங்க. வாழ்க வளமுடன்னா 56 நாள் வந்து சிலிபஸில் இருந்தேன், டுடே நைட் ஃபால் ஆயிருச்சு. அப்புறம் திங்க் பண்ணி பார்த்தா எந்த ஒரு கேளும் என் ட்ரீம்ல வரல, நான் எதுவும் அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி பான் போஸ்ட் எதுவுமே பண்ணல 56 நாளா பார்க்கல. அப்புறம் எப்படி? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. உடம்புங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம் ஆச்சுங்களா. ஆற்றல் நம்முடைய உடம்புக்கு வந்து பஞ்சபூதங்கள் வழியாக உண்ணும் உணவு மூலமாக பல்வேறு விதங்கள்ல நமக்கு வந்துட்டே இருக்கு. எனர்ஜி அப்படிங்கிறது இன்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. அது எல்லாமே இறுதியாக நம்முடைய உயிரணுக்களா மாற்றம் அடையுது. ரசமாகி, ரத்தமாகி, எலும்பாகி, தசையாகி, மஜ்ஜையாகி, மூளையாகி, அப்புறம் கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இறுதியாக உயிராற்றலா மாறுது. அந்த உயிராற்றல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதிகமாயிருச்சு அப்படின்னா நீங்க பெண்ண நினைக்கணுங்கிறது இல்லை, உங்களுடைய உடலே, உங்களுடைய கனவுகளே அந்த ஆபாச விஷயங்களை லஸ்ட்டை தூண்டி விட்டு நீங்க ஆற்றல் விரையும் ஒரு பக்கம் நைட் ஃபால் ஆயிட்டு இருக்கும். உங்க கனவுல வந்து அந்த ஆபாசம் வந்துட்டே இருக்கும், அந்த கனவுல வந்துட்டு இருக்கும். அப்போ ஆனா நீங்க வந்து நினைக்கல, ஆனா நைட் ஃபால் ஆகிறதுனால உடம்புல பலகால பழக்கங்கள் இருக்கிறதுனால அது நைட் ஃபாலை மாத்தி இழுத்துட்டு வந்துடும். ஸோ இது உடம்பு வந்து மனசுல நம்ம நினைக்கிறதுனால மட்டும்தான் உடம்பு செயல்படும் சொல்ல முடியாது. உடம்பு மனசை மாத்தும் ஆச்சுங்களா.
உடம்புல இருக்கிற ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மனசும் ஹாப்பியா இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி உடலில் ஆற்றல் ஓவர் ஃப்ளோ ஆகும் போது மனமே லஸ்ட்டுக்குள்ள போகும். அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு ஆற்றல் இனப்பெருக்க பாகங்கள்ல இடுப்பு பகுதியில அதிகமா சேகரம் ஆயிருக்குங்கிற அந்த உணர்வு வரும்போது ஆக்னை தவத்தில் அமர்ந்து ஆற்றல் இருந்து ஆக்னையில் கவனிச்சு தவமாற்றினீங்கனாலே சர்ரென்று ஆற்றல் மேல வர ஆரம்பிச்சு விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு ஒரு ஃப்ளோ காட்டிடும். முதல்ல ஆத்து தண்ணி ஒரு ஒரு வாய்க்கால் வெட்டுற தோட்டத்துல தண்ணி வந்துட்டு இருக்கு. வாய்க்கால்ல மம்முட்டி எடுத்து அது வெட்டி விட்டுட்டே வர வர தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்ம பாதை போட்டுட்டே வர 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 தண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். அது மாதிரிதான் விந்துஜயம் பயிற்சிங்கிறது ஒரு ஃப்ளோ உருவாக்கி கொடுத்துரும். அங்க அப்புறம் உங்க கவனம் வந்து ஆக்னையில் நீங்க வச்சும் போது உங்களுடைய உயிராற்றல் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃப்ளோல மேல வந்து உங்களுக்கு வந்து இறைவனுக்கு தீபமாக்கி திரு இறைவன் சிற்றம்பலம் ஆக்னையில் இருக்கான். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. நம் முன்னோர்கள் மாதிரி யாருமே கிடையாது. அவ்வளவு தூரம் இறைவனோடு ஒன்றி வாழ்ந்த மக்கள் திருனா இறைவன், சிற்றம்பலம்னா யாரு, இறைவன் இந்த ஆக்னேய சக்கரத்திலேயே இருக்கின்றான்னு சொன்ன மாதிரி நம்ம கவனம் பூரா இங்க மேல்நிலையிலே இருக்கும்போது ஆற்றல் விரையமாறு தவிர்க்கப்படும். அப்ப இது பிரம்மசரியத்தில் நீண்ட நாட்கள் நிலைச்சிட்டு போறதுக்கு ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு, அடுத்தது விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கணும். குண்டலினி தவங்களில் ஆகுனி தவம் சிவத்து சிவனுக்கே ஒரு கதை இருக்கும். எதிர்காலத்துல நான் சொல்றேன் அந்த கதையை. இப்ப டீட்டெயில்டா சொன்னேன்னா உங்களுக்கு நீண்ட நேரம் எடுத்துரும். வாழ்க வளமுடன். ஸோ நீங்க வந்து நைட் ஃபால் ஆகிறதுக்கான ரீசன் பல ரீசனா இருக்கலாம். அதனால நீங்க வந்து எதுவாக இருக்கும் உணவு வச்சா போயிருக்கலாம். உணவு சம்பந்தமா சரி பண்ணிக்க முடியுமா பாருங்க. விந்துஜயம் பயிற்சி செய்யாம இருந்தீங்கன்னா ஆழ்ந்து செய்யுங்க. 9 பொசிஷன்ஸ் வந்து மாடர்ன் சிலிபஸி லைன்ல கொடுத்துருப்போம். ஹீலர்ஸ் மோட்ல 12 பொசிஷன்ஸ், 4 திசைகள் மற்றும் அக்னிகாந்த விந்து பயிற்சியோடு இணைந்து கொடுத்துருப்போம். அதனால நீங்க முழுமையா அந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நைட் ஃபால் ஆனா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆக்சுவலா நைட் ஃபால் ஆனா உங்களுடைய எனர்ஜி போகாது, எக்ஸஸா இருக்கிற கழிவு தான் போகும். முதல்ல நீங்க டெய்லியுமே ஆற்றலை உங்களுக்குள்ளாக எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி நைட் ஃபால் பத்தி சுத்தமா கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க அந்த ஆற்றல் உற்பத்தியாகவே நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டு விட்டீர்கள். அப்ப அங்க வெளியேறுவது அது கழிவு தான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அண்ணா என்னுடைய பெயர் சசிகுமார். நான் 186 நாள் பிரம்மசரியத்தில் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் வறுமை கஷ்டம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போதும் வறுமை இருந்து கொண்டிருக்கிறது. இதை நான் வலிமையுடன் எதிர்கொள்கிறேன். எனக்கு 29 வயது ஆகிறது. 4 வருடங்களாக பிரம்மச்சரிய பயணத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்பப்போ விட்டுவிட்டு வருகிறேன். இப்போது நான் 186 நாள் வந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட வறுமைக்கு நான் தான் காரணம். அந்த நேரத்தில் எதை தேட வேண்டும் என்பதை தேடாமல் இப்போது கஷ்டப்படுகிறேன். நான் 15 நாட்களாக வேலைக்கு போகவில்லை. நான் வீட்டிலேயே தான் இருக்கிறேன். இதனால் என் மூளை மிகவும் ஒரே இடத்தில் இருப்பதால் மனக்குழப்பம் ஏற்பட்டு நான் இப்போது ஆபாச விஷயங்களில் சிக்கிக்கொள்வேன் என்று பயமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். நான் இதற்காகவே இத்தனை நாட்கள் பிரம்மசரிய பயணத்தில் வந்துள்ளேன். இந்த ஆற்றல் என்னுடன் இருக்கும்போது நான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் இருக்கிறது. என் வறுமையின் காரணமாக மரணம் கூட ஈஸியா இருக்கிறது. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்க நெகட்டிவா யோசிக்காதீங்க. அதாவது இளமையில் வறுமை கொடுமையில் கொடுமையை சொல்லுவாங்க. இது போன்ற சமயங்கள்ல உங்களுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா. நான் 15 நாள் நான் இருக்க ஒரே இடத்துல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், அதனால எனக்கு இந்த ஆபாசத்துக்குள்ள சிக்கிடணும்னு பயமா இருக்கு. அப்போ உடனடியா நீங்க என்ன பண்ணணும், உடனடியாக நீங்க வெளியேறணும். வெளியில நீங்க என்ன தேவை, பணம் எங்க கிடைக்கும், வெளி உலகத்துலதான் கிடைக்கும். வெளி உலகத்துல என்ன பண்ணா பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை பண்ண ஆரம்பிங்க. வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன் சகோதரர் முன்னைய வீடியோக்கள் சொன்ன மாதிரி இது போன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு திருவண்ணாமலையில போய் ஒரு கிரிவலம் போயிட்டு வாங்க. இறைவன் கிட்ட உங்களோ அர்ப்பணிச்சுக்கோ, இறைவனிடம் அர்ப்பணிச்சுக்கோம். அப்புறம் நம்ம இப்ப இவ்வளவு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா வசிய மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வசிய மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா எனக்கெல்லாம் வசிய மந்திரம் சொல்லி 2-3 நாள்லயே அதிரடி மாற்றங்கள் நடந்தது. 3 நாள் கூட இல்லைங்க. முதல்ல நான் துபாயில் என்னுடைய அனுபவங்கள், நாங்க சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது இருந்த அனுபவங்கள் பழைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். நேரம் இருந்தா பாருங்க. அதுல மிக கடுமையான சூழ்நிலையில், ஏன்னா அங்க வாடகையே பாத்தீங்கன்னா அப்பவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 வாடகை, ஷாப்பு ரெண்ட் எடுத்திருப்போம், கடைகள் எடுத்திருப்போம். அது கிட்டத்தட்ட வாடகையே 2 லட்சம் ரூபாய் கட்டணும். அப்புறம் குடும்பத்தை நடத்தணும், ஃபேமிலி வேற அங்க கூட்டிட்டு போயிடு, சொந்தமா தான் அங்க தொழில் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ மாசம் மாசம் அதுல வர்ற கட்டணங்கள் வந்து அதுக்காகவே ஒரு மனிதன் சம்பாதிச்சாகணும். அது போக நம்ம ஊர்ல வாங்கின கடன்கள் எல்லாவற்றையும் சமாளிச்சு எல்லாவற்றையும் மீறிதான் அங்க சம்பாதிக்கணும். அப்படி இருக்கும்போது பயங்கர நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. 3 பார்ட்னர்கள் இருந்தாங்க, 3 பேரும் தொழிலிலிருந்து
திடீர் திடீர் என்று விலகி போயிட்டாங்க. நம்ம கடைசியில் எல்லாம் ஒரே மனிதனாக அவர்களுக்கு தேவையான மணியை வாங்கிட்டு போயிட்டாங்க. நாம தனியா இருக்கிறோம், அதே சமயத்துல பொறுப்புகள் அதிகமாகுது. அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது வசிய மந்திரங்கள் சொல்லும் போது எனக்கு மிகப்பெரிய மாற்றம் மூன்றாவது நாளிலேயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு மட்டும் இல்லை, இது போல குரு வேதாத்ரி மகரிஷிக்கும் பலருக்கும் இது போன்ற மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. ஸோ அதை வந்து இன்னமுமே நல்லா ஷார்பன் பண்ணி நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம் ஆச்சுங்களா. வசிய ஆவாகன மந்திரம் போல மிகவும் ஷார்பன் பண்ணி நம்முடைய மந்திரங்களை கொடுத்துருப்போம். அதனால அதை பயன்படுத்திக்குவோம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொடுக்கப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக தான் நான் சில விஷயங்களை உங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே நீங்க பயன்படுத்திக்கோங்க, வசிய மந்திரங்களை பண்ணுங்க. அப்புறம் இது போல நீங்க ஒரு இடத்துல அடங்கி இருந்தா உங்களுக்கு இது போல நெகட்டிவா வருது அப்படின்னா வெளியில போயிட்டு வாங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நம்முடைய ஆதி சங்கராச்சாரியாரின் விவேக சூடாமணி என்ற புத்தகத்தில் மிக மிக முக்கியமான கருத்துக்களை நான் உங்களிடம் ஷேர் பண்றேன். விவேக சூடாமணி, ஆதி சங்கராச்சாரியார் சொன்ன சில ஆழமான விவேகம் அளிக்கும் கருத்துக்கள் நம் பிரம்மச்சரியத்திற்கு பயனளிக்கும், உறுதி கொடுக்கும்ங்கிறதுனால நான் அதை எடுத்து உங்களுக்காக படிக்கிறேன். மிகவும் கஷ்டப்பட்டு மனித பிறவியும் ஆண் சரீரமும் சமய நூல்களின் ஞானமும் பெற்ற ஒருவன் மருட்சி அல்லது மயக்கம் காரணமாக ஆத்மானுபூதிக்கு முயலாவிட்டால் தற்கொலை செய்து கொள்கின்றான். ஏனென்றால் பொய்யான வஸ்துக்களை பற்றி நின்று அவன் தனக்கு அழிவை ஏற்படுத்தி கொள்ளுகின்றான் ஆச்சுங்களா. என்ன சொல்றாரு, மிகவும் கஷ்டப்பட்டு இந்த மனித பிறவி கிடைக்கிறது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு நாய் ஓடுது, அங்க ஒரு மாடு, அங்க ஒரு பன்னி, அங்க ஒரு ஈசல், அங்க ஒரு எறும்பு, கண்ணை திறந்த எத்தனை உயிர்கள் சுத்திட்டு இருக்காது. அந்த உயிர்களுக்கு மனித தேகம் கிடைக்கல, நமக்கு இந்த மனித தேகம் கிடைச்சிருக்கு. மிகவும் கஷ்டப்பட்டு ரொம்ப 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 நுண்ணிய அலைவரிசையில் எவ்வளவோ கடை, எவ்வளவோ பிளஸ்டு, எவ்வளவோ கோடி கோடி புண்ணியம் செஞ்சதுனால இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கிடைச்ச இந்த மனித பிறவி, இந்த அதிலையும் ஆண் சரியும் ஆணுடைய உடம்பாக கிடைச்சிருக்கு. அறிவிலிருந்து யோசிக்கும் ஆற்றல் அதிகம், அறிவு உணர்ச்சிகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் அடிமையாகாம அறிவிலிருந்து தெளிவாக பார்த்து முடிவெடுக்கும் சக்தி அதிகமாக கிடைச்சிருக்கிற இந்த ஆண் சரீரம் கிடைச்சு, அப்புறம் தமிழ் மண்ணில் பிறந்து நம் முன்னோர்கள் எழுதி வைத்த நம்முடைய ஞானங்கள் கொஞ்சமா நஞ்சமா சொல்லுங்க. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எழுதி அளித்த ஞானங்கள் கொஞ்சமா நஞ்சமா சொல்லுங்க. அத்தனை நூல்கள், அத்தனை விஷயங்கள், ஆனா இதெல்லாம் மறைக்கப்பட்டு 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 நம் அந்நிய தேசத்தின் வெளிநாட்டவர்களின் சதிக்கு மயங்கி காசுக்கு பின்னாடி போய் நம்மை முழுமையாக உணராது. அதான் திருமூலர் சொல்லுவாரு, எண்ணிறந்த மாந்தர் இறக்கின்றனரே அப்படிம்பர். எவ்வளவோ மனிதர்கள் தன்னை உணர முடியாம இறந்து, அந்த காலத்திலே அப்படிதான், இந்த காலத்துல சொல்ல வேண்டியதில்லை, குறைஞ்சபட்சம் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆத்மானுபூதிக்கு முயற்சி பண்ணலன்னா ஆத்மா நம்முடைய உயிர் அதற்கான பாதையை இறைவனை நோக்கி செல்லும் அந்த பாதையை உணர்ந்து செல்ல முயற்சி செய்யாவிட்டால் தற்கொலை செய்து கொள்கின்றான். ஒரு மனிதன் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணாம இறைவனோடு ஒன்றி வாழ தெரியாமல் இருந்தால் அவன் ஆல்ரெடி தற்கொலை செய்து கொள்ள மனிதன் தான். அவன் தினம் தினமுமே சுய இன்பம் அது இதுன்னு தற்கொலை தான், செத்து செத்து தான் பொழைச்சிட்டு இருக்கான். சங்கராச்சாரியர் அடுத்து சொல்றாரு வாழ்க வளமுடன். அடுத்தது, கிடைப்பதற்கரிய மானிட பிறவியும் அதிலும் ஆண் சரீரமும் பெற்று வாழ்க்கையின் நோக்கத்தை அடைவதை புறக்கணிக்கும் ஒரு மனிதனை ஆச்சுங்களா விட பெரிய முற்றால் ஒருவன் இருக்க முடியுமா அப்படிங்கிறார் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். வைராகியம் என்பது இந்த சரீரம் முதல் படைப்பு கரு கடவுளாகிய பிரம்மா வரையுள்ள எல்லாவற்றிலிருந்து வரும் நிலையற்ற இன்பங்களின் மீதுள்ள ஆசையை, அவற்றில் உள்ள குற்றங்களையும் குறைபாடுகளையும் கவனித்தோ கேட்டோ அல்லது எவ்வகையிலாவது முன்னதாகவே நன்கு தெரிந்து கொண்டு விடுவதாகும். புரிஞ்சுதுங்களா? வைராகியம்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படின்னா, எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா, இது ரியல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சரீரம் முதல் படைப்பு கடவுளாகிய எல்லா உயிர்கள் தோன்றிய இந்த பிரம்மா படைத்தார்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த உடலிலிருந்து படைப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களிலும் இருக்கிற நிலையில்லாத இன்பங்கள் இம்பர்மனன்ட் ஹாப்பினஸ், அதில் இருக்கிற ஆசையையும் அதில் இருக்கிற இன்பங்களின் மேலுள்ள ஆசையை, அவற்றில் உள்ள குற்றங்களையும் குறைபாடுகளை கவனிச்சோ கேட்டோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி எஜுகேஷன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல இருந்து உஷாராக தன்னை காப்பாற்றி கொள்ளுவதுதான் தி ரியல் எஜுகேஷன், அதுதான் வைராக்கியம், அதுதான் ஞானம் அப்படிங்கிறார் சங்கராச்சாரியர் வாழ்க வளமுடன். அடுத்தது,
அறுப்பதற்கு மிகவும் கடினமான பற்றாகிய கெட்டியான கயிற்றால் விஷ வஸ்துக்களோடு இறுக கட்டப்பட்டுள்ள அறிவிலிகள் அவர்களுடைய சொந்த கர்மாக்களாகிய தூதர்களால் வலுக்கட்டாயமாக சொர்க்கம் பூமி நரகம் ஆகியவற்றுக்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள். வாழ்க வளமுடன். பாருங்களேன் எவ்வளவு ஆழமா அறுக்கறக்கு அறுக்கவே முடியாத ரொம்ப கடினமா இருக்கிற பற்று, கெட்டியா இருக்கிற அந்த கயிற்றுக்கு விஷய வஸ்துக்களோடு இன்பத்தினோடு இருக்க கட்டப்பட்டிருக்கிற மனுஷன் வந்து சொர்க்கோ நரகோ பூமி அப்படி இந்த உலக வாழ்க்கை அது இது அத்தனாவது வானம் இத்தனாவது வானம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த தேவர்களின் தூதுவர்களால் கர்மங்களின் தூதுவர்களால் ஆச்சுங்களா கர்மங்களின் தூதுவர்களை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகப்படுறாங்க. அதுதான் பரிதாபமா கூட்டம் கூட்டமா போறாங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது மான் யானை விட்டில் பூச்சி மீன் கருந்தேனி இவை ஐந்தும் ஐந்தும் சத்தம் முதலிய ஐந்து இந்திரியங்களில் ஏதாவது ஒன்றால் பந்தப்படுத்தப்பட்டு தங்கள் அழிவை அடைகின்றன. அப்படி இருக்க எல்லா இந்திரியங்களாலும் சேர்ந்து கட்டப்பட்டிருக்கும் மனிதன் பற்றி கேட்பானே. வாழ்க வளமுடன். பாருங்களேன் மானு யானை விட்டில் பூச்சி எல்லா உயிரினங்களும் பாருங்களேன் இந்த ஐந்து புலன்களில் ஏதாவது ஒன்றுல லாக் ஆயிருப்பாங்க. ஒண்ணு கண்ணு மேல அடிக்ட் ஆயிருக்கும், ஒன்னு சுவையில அடிக்ட் ஆயிருக்கும், ஒண்ணு காமத்துல அடிக்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு உயிரினங்களும் ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆனதுக்கே மரணத்தை நோக்கி இழுத்துட்டு போயிருது. ஆனா மனுஷன் ஐம்புலன்களையும் அடிக்ட் ஆயிருக்கிறான். ஐம்புலன்கள் அடிக்ட் ஆயிருக்கும்னு அதுல இருந்து விடுபடுற சாதாரண விஷயமா? அப்போ அதுக்கு எப்பேற்பட்ட கல்வி, எப்பேற்பட்ட ஞானம், எப்பேற்பட்ட விஷயங்கள் அது வந்து தெரிஞ்சு கொள்ளப்படணும். அப்பதான் அதுல இருந்து எல்லாம் விடுபட முடியும். ரொம்ப உஷாரா இருக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்தது விஷய வஸ்துக்கள் நல்ல பாம்பின் விஷத்தை விட கொடியவை. விஷம் அதை குடிப்பவனை மட்டும் அழிக்கிறது, ஆனால் விஷய வஸ்துக்களில் கண்ணால் பார்த்தால் மட்டும் போதும் ஒருவனை கொன்றுவிடும். வாழ்க வளமுடன். பாருங்களேன் வெளி உலக விஷயங்கள் வந்து நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் பார்க்கிறோம் அறிவு இன்பத்து பின்னாடி போறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய உயிர் ஆற்றலை அபரிமிதமா உறிஞ்சி உறிஞ்சி நம்மை அழித்து கொண்டே இருக்கிறது ஆச்சுங்களா. அதுதான் விஷய வஸ்துக்கள்னு சொல்றாரு. டிவி பாக்குறோம், படம் பாக்குறோம், அதுல அமேசான்ல பிளிப்கார்ட்ல அதுல இதுல என்னென்னவோ சொல்றாங்க இல்லைங்களா, ஓடிடி பல விஷயங்கள்ல வந்து விஷய வஸ்துக்கள்ல நம்ம அடிக்ட் ஆகி நம்முடைய உயிர் ஆற்றலை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய உயிர் நம்முடைய உடலை நம்முடைய சிவம் நம்மை கவனிக்காமல் நாம வெளி விஷயங்கள்ல போய் 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 பார்த்து நாம சிக்கிட்டு இருக்கோம், பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. உஷாரா தெரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்தது விட்டொழிப்பதற்கு மிகவும் கடினமான வஸ்துக்களிலுடைய பற்றாகிய கொடிய பந்தத்திலிருந்து எவன் முற்றிலும் விடுதலை பெற்றிருக்கிறானோ அவன் முக்திக்கு தகுதியானவன், வேறு யாரும் இல்லை. எல்லா பந்தங்களையும் நன்றாக சுற்றி இருந்தும் பயனில்லை, புத்தகங்களையும் நன்றாக கற்றிருந்தும் பயனில்லை ஆச்சுங்களா. எதா இருந்தா எதுவுமேலையுமே பெருசா பற்று வச்சுக்காம இருந்தா மட்டும்தான், ஆசையை வச்சுக்காம பற்றும் வச்சுக்காம சிவனே கதி சிவகதியே கதி மற்றெல்லாம் அவகதின்னு திருமூல சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் பற்று இல்லாம சுயமா இருக்கும் போது மட்டும்தான், சுயத்தில் இருக்கும் போது மட்டும்தான், தன்னுடைய சுயத்தில் மட்டுமே நிலைச்சிருந்தா மட்டும்தான் இந்த உண்மையிலேயே நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அது இருக்கட்டும், விடணுங்கிறது நம்ம சொல்லல, அதுக்காக அது மேல பற்று வைக்கணும்னு சொல்லல, அப்படியே மனதளவில் நம்ம சிவத்தில் நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதா சங்கராச்சாரியர் சொல்றாரு. வாழ்க வளமுடன். அடுத்தது திடமில்லாத போலி வைராக்கியத்தோடு இந்த சம்சார சாகரத்தை கடக்க விரும்பும் சாதகர்கள் விஷய போக ஆசையால் கட்டுப்படுத்தப்பட்டு பலவந்தமாக இழுத்து செல்லப்பட்டு நடுவிலே மூழ்கடிக்கப்படுகிறார்கள் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். விளக்குமே கொடுக்க வேண்டிய எவ்வளவு ஆழமா சொல்லியிருக்காரு பாருங்களேன். திடமில்லாத போலி வைராக்கியத்தோடு இந்த சம்சார சாகரத்தை கடக்க விரும்பும் சாதகர்கள் விஷய போக ஆசையால் கட்டுப்படுத்தப்பட்டு பலவந்தமா இழுத்து செல்லப்பட்டு நடுவிலேயே மூழ்கடிக்கப்படுகிறார்கள். எல்லா ஆசைகளையும் மேலான ஒரு திட வைராக்கியமான வாளால் மன உறுதியால் அறவே வெட்டி வீழ்த்தியவனே சம்சார சாகரத்தை தடையின்றி இடையூறின்றி கடக்கின்றான். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பயங்கர விஷய இன்ப மார்க்கத்தில் செல்லும் ஒரு மூர்கனை மரணம் சீக்கிரம் பிடித்து கொள்கிறது ஆச்சுங்களா. பயங்கரமான விஷய இன்ப மார்க்கத்தில் செல்லும் ஒரு மூர்கனை மரணம் சீக்கிரமாக பிடித்து கொள்கிறது, ஆனால் ஆன்மீக முன்னேற்றத்தை கவனித்துக் கொள்ளும் குருவின் ஆணைப்படி நேர்மையான பாதையில் செல்பவர்களுக்கு அவர்களுடைய அறிவு உதவி செய்து வாழ்க்கையின் நோக்கத்தை அடைய செய்கிறது. இதுவே உண்மை என்று அறிந்து கொள்ளுங்கள் சரிங்களா. இன்பத்து பின்னாடி போற அண்ணா நான் வந்து இவ்வளவு நாள் சுய இன்பம் பண்ணுவேன், இவ்வளவு நாள் என்ஜாய் பண்ணுவேன், அது இப்படி எல்லாம் போறாங்க இல்லைங்களா.
இதெல்லாம் வேகமா மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரு சிலராயினும் தெளிவடைஞ்சு சரியான பாதையில வந்தா மட்டும்தான் வாழ்நாள் அது கஷ்டங்கள் இன்பம் துன்பங்கள் அதுக்கு எதுவுமே ஆட்படாம நம்ம தெளிவா நம்முடைய சுயத்தில் இருந்துட்டு போயிட்டு இருந்தோம்னா மட்டும்தான் நம்முடைய வாழ்நாள் என்பதும் நம்முடைய வாழ்க்கை என்பதும் நம்முடைய உள்ளார்ந்த தேவைகளுக்கு நம் முழுமையடைவதற்கு தகுந்த அளவில் நமக்கு அமைஞ்சு வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து 10 பார்த்திருக்கோம், ஆதி சங்கராச்சாரியாரின் 10 விஷயங்களை இன்னைக்கு கருத்துக்களை நான் எடுத்து பார்த்திருக்கோம். இதே போல நாளைய தினமும் இன்னும் ஒரு இதே மாதிரி ஒரு 10 கருத்துக்கள் வரை எடுத்து பார்ப்போம். அடுத்தது வந்து பத்திரகிரியாரின் கருத்துக்கள் இருக்கு, அடுத்தது வந்து பட்டினத்தாரின் கருத்துக்கள் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொஞ்சம் நிஜமெல்லாம் சொல்லி வைக்கலையே, நிறைய பிரம்மச்சரியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து மனசை வந்து பைராக்கியமா பக்குவப்படுத்தி எடுத்துட்டு வரும்போதுதான் சக்சஸ் பண்ண முடியும். சோ அது எல்லாவற்றையும் நம்ம படிப்படியா 144 நாட்கள் சேலஞ்சில் நம்ம போக போறோம். பல விஷயங்களை நானே எடுத்து வச்சிருக்கேன். பலரும் வந்து அண்ணா 1 மணி நேரம் வீடியோ போடுங்க, 1.5 மணி நேரம் வீடியோ போடுங்கலாம் கேட்கறீங்க. என்னால் இயன்ற அளவு நான் அதுக்கான முயற்சிகள் செய்யறேங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன்னா அதை எடிட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஆகிருக்கே 2-3 மணி நேரம் ஆயிடுது. வீடியோ அளவு பெருசாகிட்டே போச்சுன்னா அது பப்ளிஷ் ஆகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம ஒரு நாள் வீரமாக போட்டுருவோம், அடுத்த நாள் வந்து அப்லோட் ஆகாது, அப்புறம் மறுபடியும் உள்ளதும் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரு. அதனால நானே இயன்ற அளவில் என்னுடைய இணையதள வசதிக்கு தகுந்தாற் போல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மன உறுதியோடு வாங்க. உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கு அவர்களிடம் பிரம்மச்சரியத்திற்கான நம்முடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? எங்கிட்ட வந்து நீங்க வீடியோக்கள் ஷேர் பண்ணி எந்த பயனுமே இல்லை. என்னிடம் உங்களுடைய கேள்விகள் கேட்டால் மட்டும் போதும். வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.